வணக்கம் ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி பார்க்க போறோம் இது சினிமா பாட்டு கிடையாது ஆனா ஒரு சினிமாவே வர்றதுக்கு மூலாதாரமான ஒரு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துல அதிகமா பாடப்பட்ட பொண்ணு மாசமா போராட்டம் பொண்ணு புறக்குமா ஆணுபுறக்குமா பத்து மாசமா போராட்டம் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை எழுதினவர் முற்போக்கு கவிஞர் வையம்பட்டி முத்துச்சாமி அதென்னு முற்போக்கு கவிஞர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்காக பாட்டு எழுதக்கூடியவர் இவருடைய பாடல்கள் முற்போக்கு மேடைகளில் பரவலாக அறியப்பட்ட பாட்டு அதுவும் இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எழுதின காலகட்டம் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் பெண் சிசு கொலை தென் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நடந்துச்சு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது அல்லது உமியை போட்டு கொள்வது இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் எழுதின பாட்டு இந்த பாட்டு போன நேரத்தில் பரவலாக இந்த பாட்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விழிப்புணர்வு கொடுத்துச்சு இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் பாரதிராஜா கருத்தம்மா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் இந்த கருத்தம்மா வந்தது உங்களுக்கு தெரியும் கருத்தம்மா வந்த பிறகு பல நேரங்களில் தொட்டில் குழந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு பெண் சிசு கொலை படிப்படியாக குறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா நேர் எதிராக இருக்குது இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா இப்போ பொம்பளை பிள்ளைங்களை கணக்கெடுத்து பார்த்தா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெண்கள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ பெண்கள் இன்றைக்கி குறைவாக இருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கவனிச்சு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வழிகளை தரக்கூடியதாக இருந்துச்சு என்னடா இப்படி வளர்ந்த சமுதாயத்தில் இப்படி குழந்தையை கொள்றாங்களே அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் எழுதின பாட்டு இந்த பாட்டு ஆயிரம் ஆயிரம் மேடைகளில் பாடப்பட்ட பாட்டு பல பேர் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க நான் உள்விட மேடைகளில் இந்த பாட்டு பாடியிருக்கேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சது யூடியூப்பில் வைகரை கோவிந்தன் இந்த பாட்டை பாடியிருப்பார் அது இந்த பாட்டை பதிவேற்றம் பண்ணவர் வேலூர் சாரல் மையத்தை சேர்ந்த சுரேந்திரன் இந்த இந்த பாட்டை பதிவேற்றம் பண்ணிருக்காரு இந்த பாட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆயிரம் இசைக்கருவி கிடையாதுங்க பத்து இசைக்கருவியா இல்லைங்க ஒரே ஒரு தவிர அதை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடியிருப்பாங்க அதாவது வழிகளை சொல்றதுக்கு அத்தனை கருவிகள் தேவையில்லைங்க ஒரே ஒரு இசைக்கருவி போதும் ஏன்னா வரிகளே வழிகளை சொல்லுங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய உதாரணம் இந்த பாட்டு எந்த வடிவத்தில் ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஜனிக்கிது அதாவது குழந்தை கரு உண்டாது கரு உண்டானதுலேருந்து அவளுக்கு ஒரு பெய் பெரிய பயம் ஏன்னா சொந்தக்காரங்களாம் திட்டுறா வீட்டுக்காரங்க கொண்டுருவேங்கிறான் மாமியார் கொன்றுவேங்கிறா நாத்தனா கொன்றுவேங்கிறா இவ இருக்கிற கோயிலெல்லாம் போய் வேண்டாம் எல்லாருக்கும் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை வேண்டாம் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவளையும் கொன்றுவாங்க என்னையும் கொன்றுவாங்க ஒரு ஆம்பளை பிள்ளையாக கூட எனக்கு மரியாதையும் கிடைக்கும் அந்த பிள்ளையும் உசிலோடு இருக்கும் அப்படி அவள் குழந்தைய வேண்டா வேண்டாம் அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து போகுது பொம்பளை பிள்ளை பிறந்தா அவள் அந்த குழந்தையை அவளாவே கொள்றா பாலை ஊத்துறது மாதிரி நினச்சிக்கிட்டு விஷத்தை கொடுத்து அவள் கொள்றா ஆனால் அதுக்கு ஒரு தீர்வைன்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சுட்டுப்பார் பாட்டு தொகைராவுலயே மொத்தத்தையும் சொல்லிட்டு அதுக்கான விரிவா பாட்டை சொல்லியிருப்பாரு தொகைராவுல செந்தமில்ல சொல்லியிருப்பாரு முத்தம் விழிகளில் பரிணமிக்கும் வித்தொன்று முத்தும் அழகு கொழுவிருக்கும் பத்து மாத ரத்தம் புவியும் வரைந்தது பூவிழுந்த சத்தமும் மகவு பெண்ணானதால் மடிந்ததன் சித்தம் அப்படின்னு இருப்பாரு பல்லவி ஆரம்பிக்கும் பொண்ணு புறக்குமா புறக்குமா பத்து மாசமா போராட்டம் இதுவும் பொன்னா புறந்தா கொன்னுடுவேன்னு புருஷம் பண்ணுறா ஆர்ப்பாட்டம் அப்படின்னு இருப்பாரு இதுவும் பொன்னா பிறந்த பொண்ணுடுவேன் புருஷம் பண்ணுறாட்டம் அடுத்து சொல்லியிருப்பாரு கண்ணீர் வடிக்கிறா செத்து பொழைக்கிறா நித்தம் கோவில கூட்டித் தொடைக்கிறா முட்டையடிக்கிற காணிக்கதாரன்னு ஏழுமலையான வேண்டி தவிக்கிறா கோயில் கோயிலா போறான் பொம்பளை புள்ள செத்து போயிடும் இதோட விடல அரும மாமி ஒரு அம்மி குளவியால் அடிக்கிறா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஏறு நின்று முழுக்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து வரிகள் வலிகளை சுமந்தது அதோட இல்லை நாத்தி பாரு பழிக்கிறா ஏத்தி இறக்குறா பரம்பரைய வம்புக்கு ஏத்தி இழுக்கிறாத்தி ஆத்திரம் கோபமாய் வருது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது பாடிக்கவே வருவாரு எதிர்பார்க்க மாட்டா அவளுக்கு பொம்பளை புள்ள பிறந்து போயிடும் பொம்பளை புள்ள பிறந்தா என்னாத எண்ணமெல்லாம் என்னை வெடிச்சா ஒரு சிரிப்பு அதில் வேட்டாகி இதயத்தை சுட்டது அந்த நெருப்பு அப்படின்ட்டு இருப்பாரு இந்த இடத்துல ஒரு கோபத்தை காட்டுறவர் அடுத்த வரியில பெரிய வழியை சொல்லுவார் என்னன்னா அவன் அந்த குழந்தைய கொல்ல போறா தான் பத்து மாசமா சுமந்து பெத்த கொள்ளைய குழந்தையை கொல்ல போறா அதுக்கு வரி போட்டிருப்பாரு அந்த வரி இன்னும் நம்ம வழிகளை கொண்டு வந்து நான் அந்த அந்த வரியை கேட்குறப்ப நமக்கு அழுகையே வந்துடும் அந்த மாதிரி வரி போட்டிருப்பாரு என்ன அப்படின்னா அரளியை அரைக்கிறா உமியை நுணுக்கிறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்குறா விஷத்தை பாலாக கொடுக்குறாள்னா ஒரு தாய் எவ்வளோ வழிகளை சுமந்திருப்பா மனசு என் மனசும் பதறி துடிக்குது பல ஊர்களில் சிசுக்குல கொலை இப்படித்தான் நடக்குது அப்படின்னு இருப்பார் அப்படியே முடிச்சிருந்தா அது வையம்பட்டி முத்துசாமி கிடையாது தீர்வு சொல்லியிருப்பார் பட்டுக்கோட்டை எப்படி ஒரு முற்போக்கு வைங்கன்னா ஒரு பாட்டில் தீர்வு சொல்லியிருப்பானோ அந்த தீர்வுல போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குழந்தைய கொண்டு புட்டா கொடுமை தீருமா கொடுமைக்கு கொல்லி வைக்க கொதித்தழ வேண்டாமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா குழந்தைய வாழவிடு வாழ்வோடு போராடு தானந்தே நானன் தானந்தே நானன் தானந்தே நானன் தானந்தே நானன் இந்த பாட்டை உள்ளீடுல நான் கொடுக்குறேன் இந்த பாட்டை முழுசாக கேளுங்க கேட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்